இந்த டேங்க்ல இருக்க மீனை பார்த்து நம்ம தம்பி என்னன்னா தண்ணிக்குள்ள பள்ளி விழுந்து கிடக்குன்னு கேட்டான். சோ இது பள்ளி இல்லடா, இது வந்து ஆக்சலாட்ஸ். இது என்னன்னு பாத்தீங்கன்னா பள்ளி வகையை சேர்ந்தது தான், அதாவது சாலமேண்டர் வகையை சேர்ந்தது. ஆனா இது வந்து முழு வளர்ச்சி அடையறதுக்கு முன்னாடியே இப்படியே ஸ்டக் ஆகி நின்றுச்சு. சோ இது பாத்தீங்கன்னா தண்ணிக்குள்ளேயே தான் இருக்கும், ஆனா வந்து தண்ணிக்கு வெளியே வந்து மூச்சு வாங்கிக்கும், அதாவது தண்ணிக்கு வெளியே இருந்து ஏர் எடுத்துக்கும். சோ இதெல்லாமே பாத்தீங்கன்னா ரொம்ப நல்ல பெட். அதாவது நீங்க வந்து நாய் வளர்த்துறவங்க எல்லாம் இடம் இல்லாட்டி இந்த மாதிரி ஆக்சலாட்ஸ் வாங்கி வளர்த்தலாம். ஏன்னா வந்து இதெல்லாம் ரொம்பவுமே ஓனர் கூட வந்து இன்ட்ராக்ட் பண்ணும், அதாவது நம்ம போய் நின்னாலே நம்ம முன்னாடி வந்து நிற்கும், ஃபீடிங் எல்லாம் சூப்பராக எடுக்கும். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இது வந்து ரொம்ப கூலான கண்டிஷனில் வைக்கணும்னு சொல்லுவாங்க. ஆனால் நான் பார்த்த வரையும் எப்படின்னா ரொம்ப நீங்கள் இதுக்கு வந்து கூலான டெம்பரேச்சர் வைக்கணும், அதாவது சில்லர்லாம் வச்சு வைக்கணும்னு அவசியம் இல்லை. நார்மலாக உங்களுக்கு உங்ககிட்ட எந்த ரூமில் வந்து கூல் டெம்பரேச்சர் இருக்கும் அந்த ரூமில் வச்சு வளர்த்தினா போதும். மற்றபடி இதுக்கு ஒன்றும் அவ்வளோ பெரிய கேர் அண்ட் மெயின்டெனன்ஸ்லாம் கிடையாது. ஸோ நீங்கள் டைரக்ட் சன்லைட் இல்லாமல் நீங்கள் எதில் வேணாலும் வைக்கலாம். ஸோ இந்த விஷயத்தை நீங்கள் நினைக்கிறீங்க கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.